பூவும் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்ரோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 18/9/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. பிற்பகல் 3:08 பின்பு துவிதியை. நட்சத்திரம் உத்திரம். இன்று காலை 9:29 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:30 5 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் போரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். 18ஆம் தேதிக்கான ராசி பலன். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று ஜென்மராசிக்கு சத்துருஸ்தானத்தில் வந்து சூரிய பகவானும் புதன் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாக வந்து உங்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்குது. கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தரக்கூடிய பாக்கியங்களும் உருவாகுது. உறவு வகையில் மரபமேறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் அதிகரிக்குது. நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்க, நீண்ட வருடங்களாக திருமணம் ஆகாதவங்க, திருமண வயசை கடந்தும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிகள் நிறைந்த வாழ்க்கை தான் இனிக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். நடனம் நாட்டியம் கலை சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். திடீர் பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியும் வரை காத்திருப்பதை விட முடியும் வரை முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்பவனேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், தன்னுடைய சகோதரி சகோதரர் அப்படிங்கிற அந்த பாசமும் பற்றும் இன்றைய நாளில் மிகுதியாகும். என்னதான் உலகத்தில் வாழ்ந்தால் கூட நம்ம வந்து தன்னுடைய குடும்பத்தை சரியான வகையில் காப்பாற்றணுங்கிற அந்த கௌரவமான எண்ணங்கள் இன்றைய நாளில் அலைமோதும். ஆண்களுக்கு அழகு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் ஏடாகூடமாக சிந்திப்பதை விட யதார்த்தமாக சிந்திப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் வந்து புதிய ஆடம்பரமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ தெரியாதவனுக்கு வைரக்கல் கூட உப்புக்கள் தான் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவர்ணகாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PZ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமி யோகம் அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சத்ருஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். தரகு சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்ச மாதிரி திடீர் யோகம் கிடைக்கும். ஓரளவு லாபங்கள் அதிகரிக்கும். சுகஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த
மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். குறிப்பாக மன வேதனையும் குறையும், ரண வேதனையும் குறையும், பண தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்க தெரிஞ்சவனுக்கு உப்புக்கல் கூட வயிறுகள் தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார் பட்டி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சல்கள் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சு அமாவாசை யோகம். அதே சந்திரன் சூரிய பகவானோடு வந்து புதன் பகவான் சேர்ந்து புதச்சந்திர யோகம். அதே சூரியனோடு புதன் தனிச்சு சேர்ந்துருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம். இந்த மாதிரி 3 யோகங்கள் இருக்கிறதுனால முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள் அமையும். அல்லது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு சிந்தனைகள் உருவாகக்கூடிய அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அல்லது அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா புதுமையான யுக்திகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனை மனோபயம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி ரத்தனேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எம். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கனா காணக்கூடிய இன்பமயமான நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசியதிபதி சுக்கர பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கடகத்தில் சுக்கரன் இருந்தால் கடல் கடந்து ஆடம்பரம் அமையும் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு ஏற்ப நல்ல ஆடம்பரமான சூழலும் குடும்பத்தில் ஒற்றுமையான ஒரு அமைப்பும் கணவன் மனைவி இடையே கலையோடு கூடிய அந்யோன்யமும் அதிகரிக்கும். சுப அதாவது அயன சயன சுய போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அதாவது இந்திர யோகம் கிடைக்கக்கூடிய தந்திரமான முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏட்டுக்கல்வி மட்டுமே வீட்டுக்கு உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவபாஷாண நவகிரகம். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒய். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மேதைகளுடைய மேலான ஆசி கிடைக்கக்கூடிய மேன்மையான மக்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்துகிட்ருக்கும். உங்களுடைய தகுதிக்கு மேலான நபர்களுடைய நட்பு கிடைக்கும். அல்லது அதாவது மத போதகராக இருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய மகான்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். 9 இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மறு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறது அல்லது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மிகுந்த உத்தியோகம் அமைகிறது அல்லது வந்து சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து உருவாகிறது. இந்த மாதிரியான உறுதியான கொள்கைகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணை வெறுத்தவர்கள் கூட பெண்ணை வெறுத்ததில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாதன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய ஜீவனம் அல்லது உத்தியோகம் அல்லது தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் அமையும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பேசுகிற பேச்சுகளை நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே காலை நேரத்தில் வாக்குவாதமும் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல்களும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதாரத்தையும் அதிகாரத்தையும் அன்பால் வெல்ல முடியும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் புதன் பகவான் இருந்து புத ஆதித்ய யோகமும் புதச்சந்திர யோகமும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அரசு வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய யுக்திகளை நீங்கள் கையாள முடியும். உங்களுடைய புதிய செயல்பாடுகள் மூலமாக பெரிய லாபங்களையும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களையும் சந்திக்க முடியும். உள்நாட்டு தொழில் அப்படிங்கிறத விட வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பல வாய்ப்புகளுக்கிடையே சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கியூ.
கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள். பொதுவாக உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆகாத மாதிரி, ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொறாமை இருக்கிற மாதிரி, அல்லது நீங்கள் எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் வந்து உங்களுடைய உண்மையான மனசை புரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியத்தோடு, கடந்த காலங்களில் உங்களை ஏசி பேசினவங்க, எகத்தளமாக பேசினவங்க யதார்த்தமான எண்ணத்தோடு வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய மனசில் வந்து உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்துக்கு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லப விநாயகர், அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எஸ். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் சின்ன வயசில் பிரிந்து போன நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா சரிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். புதிய கடன் வாங்கி அல்லது புதிய கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நல்ல நல்ல தோதான சகாயமான சூழல் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராமபிரான் வாழ்ந்து சொன்னதை ஆழ்ந்து கவனிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர், அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியான வகையில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான, அதாவது இன்றைய நாளுக்கான ராசி பலன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி வந்த யோக அதிர்ஷ்டங்களை பொறுத்து, நன்மை தீமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.